தேவனுடைய வசனத்தை கேட்க நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். தேவனை மகிமைப்படுத்துதல் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ வார்த்தை கேட்க போகின்றோம். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே நம்முடைய தேவனுக்கு மகிமையாக வாழ்வதற்கென்றுதான். அதிலும் விசேஷமாய் தேவன் தம்முடைய திருக்குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே பலியாக்கி அதன் மூலம் ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி அந்த இரட்சிப்பின் வழியாக நம்மையெல்லாம் தமது ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறார், வழி நடத்துகிறார். ஹலிலூயா! அது எதற்காக? இந்த உலகத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. எவ்விதம் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20-21 தலைப்பு வசனமாக நாம் வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவாதி தேவனுக்கு சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாக வேண்டும். ஹலேலூயா! கர்த்தருடைய சபையிலே தேவ மக்கள் நாம் கூடி வந்திருக்கும் பொழுது நாம் ஒரு சபையாக கூடுகிறோம், சபையாய் தேவனை ஆராதிக்கிறோம், செயல்படுகிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்காக சாட்சிகளாக வாழ்கின்றோம். இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. தேவன் இந்த சபையின் மூலமாக மகிமைப்பட விரும்புகின்றார். ஹல்லேலூயா! உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை விடுதலை செய்து உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகின்றார். ஆமீன், ஹல்லேலூயா! எனவே இங்கே எவ்வண்ணம் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களை மனதில் பதிவு செய்து கொண்டு அதை வாழ்க்கையிலே கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். முதலாவதாக சங்கீதம் 50:23 வாசிக்கலாம். 50:23 வசனம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா! ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. சபையின் மூலமாக, அதாவது சபையின் அங்கங்கள் எல்லாரும் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம்? நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா! பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்தி அவைகளை ஒரு ஸ்தோத்திர பலிகளாக, நன்றி பலிகளாக மக்கள் செலுத்தி தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக சிலுவையில் பலியாக்கப்பட்டதோடு கூட அதைவிட சிறந்த ஒரு பலி செலுத்தப்பட முடியாத காரணத்தினாலே அந்த பலி முறைமையே நிறுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா! எனவே இப்பொழுது உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. எனவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு முறை நம்முடைய உதடுகளால் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். ஆமேன். யாருக்கு அந்த பழக்கம் இருக்கிறதோ நீங்கள் பாக்கியவான்கள். அடிக்கடி அடிக்கடி தேவனை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு அருமையான பழக்கம், அது தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். வீடுகளிலும் செல்லும் இடங்களிலும் அடிக்கடி நமக்கு நினைவு வரும் பொழுதெல்லாம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுதும் தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா! அவருடைய உள்ளம் மகிழுகிறது, அவருடைய கிருபை நம்மேல் இறங்குகிறது. சாத்தானுக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றும் பலத்த அடியாக மாறுகின்றது. அல்லேலூயா! எனவே ஸ்தோத்திரம் என்பது மிக வல்லமை உள்ள ஒன்று.
தேவனை துதிக்கின்ற துதி என்பது மகா வல்லமை உள்ளது. இந்த துதி ஒரு ஆயுதம் என்றும் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய கணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பட்டயத்தை எந்துகிறவர்கள் அல்ல. அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வசனம் தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த வசனத்தை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்துகின்ற துதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்கள். நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லது அல்லாதது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஸ்தோத்திரங்கள் செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஒருவேளை நல்லது அல்லாதது நடக்கும் பொழுதும் நாம் அதிலும் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் நம்மில் மகிமைப்படுவார், அந்த தீமையையும் நன்மையாக முடிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். இந்த நாட்களிலே சாத்தான் பலவித உபத்திரவங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொண்டு வர எத்தனிக்கின்றான். தனிப்பட்ட முறையில், குடும்பமாக, சபையாக பலரை கஷ்டப்படுத்துவதற்கு சாத்தான் ரொம்ப முயற்சிகளை எடுக்கிறான். பல மனிதர்களை எழுப்பிவிட்டு ஆங்காங்கே இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் செய்கின்றான். அப்ப இந்த நாட்களிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஸ்தோத்திர பலிகளை அதிகமாக செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை ஒருவரும் மறக்க கூடாது. உங்கள் வீட்டிலே பல கட்டுகள் இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விடுதலையும் வளர்ச்சியும் காண முடியவில்லை. அதற்கெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம் நீங்கள் அடிக்கடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது. ஆமென். இந்த ஸ்தோத்திரத்தில் குறைவுபடும் பொழுது சாத்தானுடைய ஆவிகளுக்கு இடம் உண்டாகிவிடும். ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். தேவன் ஒரு இடத்துல மகிமைப்படும் பொழுது அங்கே சாத்தானுக்கு நின்று பிடிக்க முடியாது. ஆமென். அவருடைய அசுத்த ஆவிகளுக்கு அங்கே நின்று பிடிக்க முடியாது. ஆகையினாலே உங்கள் வீட்டை ஸ்தோத்திரத்தினால் நிரப்புங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வீட்டிலே மகிமைப்படுவார். சாத்தானுடைய கிரியைகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட். வேலை ஸ்தலத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, விவசாயம் செய்கிற இடத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கின்றீர்களா? வளர்ச்சி இல்லை, கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள். அங்கே அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அந்த தோட்டத்திலே போய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அந்த ஆபீஸ்லே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அந்த தொழிற்சாலையிலே நீங்கள் பணிபுரியும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அந்த ஸ்தோத்திரத்தினாலே தேவன் அங்கே மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கும். சாத்தானுடைய எதிர்ப்புகள் எல்லாம் ஓடி மறைந்து போகும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் இதை செய்வார். எனவே அடிக்கடி அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆகாரம் புசிக்கும் முன்னதாக ஆகாரத்தை ஸ்தோத்தரித்து ஒரு வார்த்தை ஜெபித்து அந்த ஆகாரத்தை புசியுங்கள். ஒரு தண்ணீரை அல்லது ஒரு பானத்தை கொடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி அதை அருந்துங்கள். அவைகளெல்லாம் தேவனுக்கு, நம்முடைய ஆகாரங்களினாலே தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது அந்த ஆகாரங்களை தேவன் ஆசீர்வதித்து தருவார். ஆமேன். நாம் புசிக்கிற குடிக்கிற ஆகாரங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து அவைகளை நமக்கு சத்தாக, நமக்கு மருந்தாக, நமக்கு பலனாக அவர் மாற்றி தர முடியும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஸ்தோத்திரம் என்பது மிக முக்கியம். ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். படிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பாடங்களை நீங்கள் படிக்க தொடங்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் படிப்பிலே தேவன் மகிமைப்படுவார். உங்கள் படிப்பு மேன்மை அடையும். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்லலாம். நீங்கள் எந்தெந்த காரியத்திலே தேவனை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குகிறீர்களோ அந்த ஸ்தோத்திரத்தினாலே உங்கள் தேவன் மகிமைப்படுவார். அவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 14:13 வசனத்தை வாசியுங்கள். 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ
அதை நான் உங்களுக்கு செய்வேன் எப்படி செய்வேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன் அல்லேலூயா இப்பொழுது ஜெபம் தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ளுதல் கேட்பது ஜெபம் பண்ணுவது இந்த ஜெபம் நாம் செய்யும் பொழுது இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது என்னில் பிதாவானவர் மகிமைப்படத்தக்கதாய் உங்கள் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன் அல்லேலூயா எனவே அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு கூட தேவனை நோக்கி அடிக்கடி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால் தேவனிடத்தில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனத்தின்படி இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர் தம்மில் பிதாவானவர் மகிமைப்படும் அனுபவத்தில் நமக்கு காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா இன்றைக்கு உங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கின்றது நீங்கள் எல்லா காரியத்துக்காக அடிக்கடி அடிக்கடி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் ஒரு சூழ்நிலை நெருக்கம் வந்தால் உடனே தேவனே எனக்கு இதிலே உதவி செய்யும் என்று கூப்பிடுங்கள் எனக்கு விடுதலை தாரும் என்று உடனே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் நம்முடைய முதல் கூப்பிடுதல் தேவனை நோக்கி செல்லட்டும் பிரைஸ் தி லார்ட் எந்த ஒரு காரியத்திலும் ஜெபம் ஜெபம் தேவனுக்கு தெரிவிக்காமல் எந்த விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஒன்றை கவனியுங்கள் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை புரிகிறதா உங்களுக்கு தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஆனால் தேவனுக்கு தெரிவிக்காமல் இருக்கிற பல காரியங்கள் இருக்கின்றன தேவனுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தேவனுக்கு தெரியும் ஆனால் அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நீ உன்னுடைய காரியங்களை எனக்கு தெரிவிக்க வேண்டும் எனக்கு தெரிந்திருக்கிறது போதாது நீ உன் வாயினாலே என்னிடத்தில் பேச வேண்டும் உன் வாயின் வார்த்தைகளாலே என்னிடத்தில் நீ கேட்க வேண்டும் எனக்கு தெரியப்படுத்து என்னிடத்தில் கேள் இதை தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லவில்லை நாம் கேட்காதபடியினாலே பல காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை இன்று எல்லாவற்றையும் தேவனிடத்தில் எப்பொழுதும் கேட்க நாம் ஆயத்தமாவோம் எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலை வந்தவுடனே தேவனை நோக்கி கேட்போம் தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனவே அன்பானவர்களே ஜெபம் என்பது மிக முக்கியமாய் தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு செயல் ஏனென்றால் எந்த ஒரு சின்ன காரியம் வந்தாலும் பெரிய காரியம் வந்தாலும் தேவனே எனக்கு இதை செய்யுமப்பா என்று நாம் கூப்பிட்டால் அப்ப நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவன் இவைகளை செய்ய வல்லவர் என்று அவரை கனம் பண்ணுகிறோம் இதுவே அவருக்கு ஒரு பெரிய மகிமை ஹல்லேலூயா நாமே நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு வேலை இல்லை அவரை நாம் கூப்பிடவில்லை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி கிரியை செய்ய முடியும் ஆகவே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே நான் என்ன செய்ய வேண்டுமப்பா தேவனே எனக்கு உதவி செய்யுமப்பா தேவனே இந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே எனக்கு திடீரென்று சரீரத்திலே ஒரு வேதனை இருக்கிறது இதை மாற்றி தாரும் ஆண்டவரே என் பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறானே நீர் இறங்கும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்கும் உடனுக்குடன் அவரிடத்தில் தெரியப்படுத்துகிற ஒரு பழக்கம் அதுதான் அந்த ஜெபம் அந்த பழக்கம் இருந்தால் அந்த பழக்கம் அல்லது அந்த தன்மையே தேவனை கனப்படுத்துகிற ஒரு பழக்கம் அல்லேலூயா ஒரு பெரியவர் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவரை உண்மையாய் கனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சொல்லுவோம் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் அது அவருக்கு ஒரு கனம் எல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அது போல தேவனிடத்துல எல்லாம் சொல்லும் பொழுது அந்த சொல்லுகிற அந்த தன்மையிலேயே அவருக்கு ரொம்ப பிரியம் என் மகன் என்னிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவான் ஒன்றும் மறைக்க மாட்டான் என்னிடத்தில் சொல்லாமல் எதுவும் அவனுடைய வாழ்க்கையில இல்லை அவளுடைய வாழ்க்கையில இல்லை இதுவே தேவனுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தேவன் மகிமைப்படுவார் ஜெபத்தினால் தேவன் மகிமைப்படுகிறார் ஹல்லேலூயா இன்று உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் அடிக்கடி நடக்கும் போது நீங்கள் நடந்து போகும் பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிற பொழுதும்
ஒருவேளை மனம் செலுத்தி எழுதுகிறது வாசிக்கிறது படிக்கிறது போன்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்க முடியாதுதான். ஆனால் பலர் உடைய சர்வப்பிரகாரமாய் பல உழைப்புகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே அப்படி கம்ப்ளீட்டாய் மனம் செலுத்தி அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரங்களில் கூட ஸ்தோத்தரிக்கலாம், அந்த நேரங்களில் கூட ஜபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களுக்காய் ஜபிக்கலாம் பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கைக்காக ஜபிக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்காக ஜபிக்கலாம், அக்கம்பக்கத்து வீட்டாருக்காக ஜபிக்கலாம், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜபிக்கலாம், தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் உயிர் மீட்சிக்காக ஜபிக்கலாம், கஷ்டங்களில் இருக்கிறவளுக்காய் ஜபிக்கலாம், வியாதியோடு பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிறவளுக்காய் ஜபிக்கலாம். இந்த ஜப பட்டியலுக்கு முடிவே கிடையாது. ஆமென். எனவே ஜபிக்க அநேக விஷயங்கள் இருக்கிறது. தேவன் இன்றைக்கும் இந்த பூமியிலே கிரியை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் எனக்கு ஜபம் வர வேண்டும், விண்ணப்பங்கள் ஏராளம் வரணும். எனக்கு விண்ணப்பங்கள் வந்தால் நான் அதிகமான கிரியை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு டிபார்ட்மெண்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு நன்மைகள் செய்கிறோம், உங்களுக்கு வேண்டியதை செய்கிறோம், வாருங்கள் கேளுங்கள் என்று சொல்லி ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு அநேக விண்ணப்பங்கள் வந்தால் அவர் செய்து கொண்டே இருப்பார். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு தேவன் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் பரலோக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இரவு பகல் எந்த அத்த ராத்திரி கூப்பிட்டாலும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்ப எனக்கு டைம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறது இல்லை. மனிதன் தான் டைம் இல்லைன்னு சொல்லுவான். தேவன் ஒரு நாள் டைம் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவருக்கு எப்பொழுதும் டைம் உண்டு. அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா விண்ணப்பங்கள் வரவில்லையே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் உட்கார்ந்து ஐயோ எனக்கு பிரச்சனை தீரவில்லையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் எனக்கு விண்ணப்பங்கள் என்ன செய்யவில்லை வரவில்லையே. பாத்தீங்களா? அப்ப நாம் ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வுக்குள் வர வேண்டும், தேவனும் மனிதனும். மனிதன் தேவன் எதிர்பார்க்கிறபடி அதிகமான விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும், அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். தேவனே இதை செய்யும், தேவனே அதை செய்யும் என்று ஒவ்வொரு முறை விண்ணப்பம் போய்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே போகிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை கூட அவர் ஒதுக்கி போட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் செல்லுகிற ஒரு சின்ன விண்ணப்பம் கூட அங்கே லாங் பெண்டிங் ஆக இருக்காது. காலதாமதம் இழுத்தடிப்பு அங்கே நடக்கவே நடக்காது. தேவன் உடனுக்குடன் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 18 இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தான். ஒரு விதவை தாய் அடிக்கடி அவனிடத்தில் போய் எனக்கு நியாயம் செய்யும் செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் செய்யவே இல்லை. ஆனால் இவளும் விடவே இல்லை. திரும்ப திரும்ப அவனிடத்தில் போய் அவள் கேட்ட பொழுது தொந்தரவு தாங்காமல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த பொழுதிலும் அவன் அவளுக்கு செய்தான். ஹல்லேலூயா. இயேசு இதை சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீங்களும் இது போல பிதாவினிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தெய்வம் ஒருபொழுதும் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. ஹல்லேலூயா. அவர் மிகுந்த நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் அற்றவர், எல்லாருக்கும் ஒன்று போல பாவித்து எல்லாருக்கும் அவர் கிரியை செய்வார். சின்ன பிள்ளை ஒரு விண்ணப்பம் சொன்னாலும் இது சின்ன பிள்ளை பேசுகிறது என்று அவர் ஒதுக்க மாட்டார். அந்த பிள்ளையுடைய உள்ளத்தின் வேதனையும் அவர் புரிந்து கொண்டு அந்த விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு மதிப்பு இல்லாத நபராக கருதப்படலாம். அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கனம் பண்ணி உங்களுக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்திலே நீங்கள் ஒதுக்கப்படுகிறதுனாலே, மனிதர்களால் நீங்கள் பல அவமதிப்புக்குள் ஆனபடினாலே அந்த உள்ளத்தோடு இருக்கிறீர்கள். தேவனும் அப்படித்தான் செய்வார் என்று தவறாக உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் உண்மையில் மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒதுக்கலாம், உங்கள் வாழ்க்கையை ஒரு மதிப்பில்லாமல் உங்களை நடத்தலாம், பேசலாம். ஆனால் அப்படிப்பட்ட நீங்களும் நீங்கள் இயேசு மூலமாக பிதாவாகிய தெய்வத்துக்கு, நம்மை படைத்த தெய்வத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பி பாருங்கள். அவர் நிச்சயம் அதை கனம் பண்ணி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. யாராயிலும் இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்தால் அதை இன்றைக்கே விட்டுவிடுங்கள். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். எவ்வளவு காரியத்தையும் கேளுங்க. கேட்டுவிட்டு முடியும் பொழுது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே என்று சொல்லி முடியுங்கள். ஹல்லேலூயா. என அவர் இயேசுவின் நாமத்தில் கேட்க சொல்லி இருக்கிறார் அல்லவா? நமக்கு பிதாவானவரிடத்தில் போகும் ஒரே வழி இந்த இயேசு கிறிஸ்து தானே. எனவே அவருடைய நாமத்தை சொல்லி
அவருடைய நாமத்தில் அவர் மூலமாக இந்த விண்ணப்பங்களை பிதாவானவருக்கு அனுப்பி கொண்டே இருங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே ஜெபம் என்பது தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அருமையான செயல். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 8 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். இங்கு மூன்றாவது ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜபம் பண்ணும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், அதை செய்யும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதாவானவர் நம் மூலம் என்ன செய்வாராம், மகிமைப்படுவார். எல்லாரும் கவனித்துக் கொண்டு தானே இருக்கின்றீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கனிகள் என்றால் என்ன? ஒரு மரத்தை நடுகிறோம், அந்த மரத்தை கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம். எதற்காக? அந்த மரத்திலிருந்து கனிகள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இந்த கனிகள் தான் நமக்கு கிடைக்கிற அந்த பலன்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வளர்த்தி ஆளாக்குனதற்கு அதிலிருந்து நாம் அனுபவிக்க கிடைக்கிற கனிகள், அது ருசியா இருக்க வேண்டும், அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏதுவாய் பிரயோஜனமா இருக்க வேண்டும். இதேதான் ஆண்டவர் இயேசுவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை எல்லாம் நீதியின் விருட்சங்களாக நட்டு வளர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எங்கேயோ கிடந்தோம். ஒவ்வொருத்தரும் இந்த கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாலுள்ள வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலர் போதைக்கு அடிமைப்பட்டு போதையிலே உழன்று கொண்டிருந்தோம். சிலர் அடி தடி சண்டை பிரச்சனை என்று சொல்லி அப்படி இருந்த ஆட்கள் உண்டு. சிலர் வந்து சும்மா கெட்ட வார்த்தை பேசுகிறது, அடுத்த வீட்டில் சண்டைக்கு போறது, இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட்ஸ் உண்டு. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா மோசமான நடக்கை, அசுத்த வாழ்க்கை, விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட தொடர்புகள், இப்படி எல்லாம் உண்டு. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் திருட்டுகள், மோசடிகள், வஞ்சனை செய்வது, அடுத்தவன் இடத்திலிருந்து பிடுங்குகிறது, திருட்டுத்தனம் எல்லாம் இருந்தது. இன்னும் சொல்லிட்டே போலாம், பாவத்தின் பட்டியல் என்பது அது கடல் போன்ற பட்டியல் அல்லவா? இப்படிப்பட்ட பலவிதமான பாவங்கள், எரிச்சல், போராமை, வன்கண், பெருமை, இப்படிப்பட்ட பல மோசமான தன்மைகளும் பல மோசமான கிரியைகளும் செய்து கொண்டே இருந்தோம். அப்படி இருந்த நம்மை கர்த்தர், எங்கேயோ கிடந்த நம்மை அப்படியே அந்த இடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து அவருடைய தோட்டமாகிய சபையிலே கொண்டு வந்து நட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவருடைய தோட்டம். சபை என்பது கர்த்தருடைய தோட்டம். இது இந்த சபை மட்டுமல்ல. ஆமேன். கர்த்தர் நாட்டின எல்லா சபைகளும் கர்த்தருடைய அழகிய தோட்டம். அந்த தோட்டத்திலே நம்மை நட்டு நமக்காக அவர் ரொம்ப பிரயாசப்படுகிறார். பிரயாசப்படுகிறார், எத்தனையோ பிரயாசம். ஏற்கனவே சிலுவையிலே அவர் பட்ட பிரயாசமே மகாபெரிய பிரயாசம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் எந்த பாவமும் செய்யாதவர், பாவமே ஒட்டாத வாழ்க்கை செய்தவர். ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக அவர் சிலுவையில் ஏறும்படி நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு பலியாக்கப்பட்டார். அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டபடினால்தான் பாவ மன்னிப்பு முழு மனுக்குலத்திற்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதோடு மேலாக அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று தன்னுடைய சபைக்குள் வந்து உறுதிப்படுத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு அவருடைய வசனங்கள் என்கிற உயர்ந்த பொக்கிஷங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செடிக்கு நல்ல எரு போடுகிறது போல நம்முடைய செடிகளாகிய அல்லது விருட்சங்களாகிய நமக்கு நல்ல போஜனம், நல்ல எரு, வசனம். இந்த வசனத்தை நல்ல ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக கட்டி எழுப்புகின்றார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இது ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். தேவன் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்று குறிப்பிட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர், ஜீவநதி, ஜீவ தண்ணீர், அந்த பரிசுத்த ஆவியை சபையிலே தாராளமாக ஊற்றி கொடுத்து
நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வைத்திருக்கிறார். ஹலேலூயா. அந்த தண்ணீரை இலவசமாய் பருகி இந்த நல்ல வசனத்தை வசனமாய் இந்த எருவை பருகி சாப்பிட்டு பலன் கொண்டு நாம் வளருகிறோம். ஹலேலூயா. முந்தின நாட்களில் நான் சொன்னேன், போதை, கெட்ட பழக்க வழக்கங்கள், குடும்ப பிரிவினைகள், பலவித மோச வியாதி, சாபம், பிசாசின் கிரியை என்று ரொம்ப வேதனைக்குள் இருந்தோம். நம்முடைய வழிகளும் சரியல்ல, அதன் காரணமாய் வந்த தண்டனைகளும் பயங்கரம். ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் பயங்கர கஷ்டங்கள், மனதிலே கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையிலே கஷ்டங்கள், தொழிலிலே கஷ்டங்கள், பண விஷயத்திலே கஷ்டங்கள், ஒரு விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, வேதனை. இப்படிப்பட்டதெல்லாம் அந்த பாவத்தின் சம்பளம், நாம் செய்த அக்கிரமங்களுடைய தண்டனைகள். இதையெல்லாம் சுமந்து கொண்டிருந்த நம்மை தோட்டத்திலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட நல்ல போஜனங்களை தந்து வளர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசம். ஹலேலூயா. இந்த பழைய தண்டனைகள் ஒவ்வொன்றாய் மாறிவிட்டன, பழைய நோய்கள் ஓடி போய்விட்டன, பழைய பேய்கள் ஓடி போய்விட்டன, பழைய சாபங்கள் மாறிவிட்டன, பழைய எல்லாவித கஷ்டங்களை தேவன் அகற்றிவிட்டார். எத்தனை பேர் ஆமென்று இந்த வார்த்தையை ஒத்துக்கொள்ள முடியும்? ஹலேலூயா. பார்த்தீர்களா, எல்லாரும் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப நமக்கு இந்த பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தின் காரணமாய் வந்த கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் மாற்றி தந்துவிட்டு இப்பொழுது நம்மிடத்தில் கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உன்னை நான் கெட்ட மரமாயிருந்த உன்னை நல்ல மரமாய் மாற்றினேன், நல்ல விருட்சமாய் மாற்றினேன், நல்ல இடத்திலே உன்னை கொண்டு நட்டேன். என் மகனே, என் மகளே, இப்பொழுது நான் தோட்டத்தில் உலாவி வரும் பொழுது உன்னிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. கனிகளை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த வசனத்திலே, இந்த யோவான் 15 அழகான கனிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நல்ல கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்தினார், நல்ல வார்த்தைகளை பேசினா அது நல்ல கனி, நல்ல கிரியைகள் செய்தால் அது நல்ல கனி, நல்ல ஒரு நடை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அது ஒரு சாட்சியா இருந்தால் அது நல்ல கனி, நற்கிரியைகள், பிறருக்கு உதவிகள் நீங்கள் செய்தால் அது நல்ல கனி. இப்படிப்பட்ட அருமையான கனிகள் உங்கள் வாழ்விலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள், நீதியின் கனிகளை கொடுங்கள். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், நீதியின் கனிகளை கொடுங்கள். ஆவியை பெற்றீர்கள், ஆவியின் கனியை கொடுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். ஆவியின் கனிகள், அன்பு என்பது நல்ல ஒரு கனி. இந்த அன்பை நமக்குள்ளே ஒரு சத்தாக சாரமாக ஆண்டவர் தந்தார். இனி அந்த அன்பு ஒரு கனியாக வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தினார், இப்பொழுது நம் மூலம் அநேகரை ஆசீர்வதித்து அவர் மகிமைப்பட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மரம் அதுக்கு வேண்டியது அது பெற்று அது பலன் கொள்ளுகிறது, அடுத்தது அதனுடைய கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது. ஆமேன். அதனுடைய எஜமானுக்கு அது பிரயோஜனப்படுகிறது. அதே போலதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது நமது வாழ்க்கையின் மூலம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதம், நம்முடைய சமுதாயத்தில் ஆசீர்வாதம், நம்மோடு கூட ஆராதிக்கிற மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நம்முடைய அன்பினாலே, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய பொறுமையினாலே, நம்முடைய ஜபங்களினாலே, நம்முடைய ஒவ்வொரு நற்கிரியைகளினாலே மிகுந்த கனிகள். இப்படி யாருடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகளை கொடுக்கின்றீர்களோ உங்கள் மூலம் பிதாவானவர் மகிமைப்படுகிறார். நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கனி கொடுங்கள், கெட்ட கனிகளை கொடுத்து விடாதிருங்கள். நல்ல வார்த்தைகளாகிய நல்ல கனி, நல்ல செய்கைகளாகிய நல்ல கனியை கொடுங்கள். எங்கே கெட்ட கனி கொடுக்கிறீர்களோ அதை இன்றைக்கே நிறுத்தி விடுங்கள். நல்ல கனிகளை கொடுத்து இயேசுவை மகிழ்வியுங்கள், பிதாவானவர் மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுப்போம், உம் சீஷராயிருப்போம், மிகுந்த கனி கொடுப்போம், உம் சீடராயிருப்போம், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா
சேர்ந்து பாடலாமே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா மிகுந்த கனிகளை ஒவ்வொருவரும் நாம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் தேவன் மகிமைப்படுவார் அடுத்ததாக 1 பேதுரு 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம் 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கக்கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யக்கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தேவன் தந்த நல்ல வரங்களின்படியே நாம் எந்த காரியத்தை தேவனுக்கு செய்தாலும் அதிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார் ஹல்லேலூயா நாமும் அதை தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த வசனத்தினுடைய மெய்யான ஒரு முக்கிய கருத்து நாம் கர்த்தருக்கென்று அதை செய்ய வேண்டும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்று செய்ய வேண்டும் அப்பொழுது நிச்சயமாய் நம்முடைய திறமைகள் தாலந்துகள் வரங்கள் இவைகளை வெளிப்படுத்துவதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் ஹல்லேலூயா அதுதான் இங்கே விளக்கமாய் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு பற்பல கிருபைகளை தேவன் பகிர்ந்து அளித்திருக்கிறார் அதிலே நீங்கள் ஒருவன் போதித்தால் அவன் தேவனுடைய வாக்கியங்களின்படி என்ன செய்ய கடவன் போதிக்க கடவன் போதனை என்பது சும்மா தனக்கு இஷ்டமான எல்லாவற்றையும் போதித்தால் அதிலே தேவன் என்ன செய்ய முடியாது மகிமைப்பட முடியாது எந்த ஒரு என்னை பற்றியே நான் பேசினால் அந்த பிரசங்கத்திலே போதனையிலே தேவன் என்ன செய்ய முடியாது மகிமைப்பட முடியாது அல்லது எனக்கு தெரிந்த எதேதோ நான் பேசிக்கொண்டிருந்தால் தேவன் மகிமைப்பட முடியாது தேவன் எழுதி தந்த வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தையின்படி போதித்தால் அப்பொழுது தேவன் மகிமைப்படுவார் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுபோல தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி இருக்கிற பலத்தின்படி ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமா உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதும் இயேசு அதன் மூலம் இயேசு மூலமாய் தேவன் அதன் மூலமாய் என்ன செய்வார் மகிமைப்படுவார் எனவே இந்த இடத்திலே முக்கியமாக நம்முடைய போதனைகள் போதனைகள் என்று சொல்லுவது மிக முக்கியமானது இன்றைக்கு பலரும் அந்த அனுபவத்தில் வளராதது ஒட்டு மொத்தத்தில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை கவனியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அது தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அவர் எழுதி தந்த அவருடைய வார்த்தைகளை நாம சரியா வாசிக்கிறதில்லை படிக்கிறதில்லை என்றால் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியாது இந்த போதனைகள் என்பது நல்லா கொடுக்கணும் சின்ன பிள்ளைகளை வளர்க்குறீங்க அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க போதனைகளை கொடுத்து 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 வளர்க்கணும் வாலிபத்திலே அவர்கள் ஒருவேளை வெளியிலே படிப்புக்கு செல்லும் வரை அல்லது விவாகம் ஆகும் வரை உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அந்த அளவும் நீங்கள் அவர்களுக்கு போதனைகள் செய்ய வேண்டும் போது பலருடைய வாழ்க்கையில என்னன்னா நான் சொல்லும் பொழுது தயவுசெய்து கவனிங்க நடைமுறையாக பல காரியங்கள் ஒரு காரியத்தை ஒரு பிள்ளை செய்யும் பொழுது ஏ இதை செய்யாதடா அப்படின்னு சொல்றோம் இதுதான் விடியும் நம்ம பழகிட்டோம் ஒரு கட்டளையை கொடுப்போம் அந்த கட்டளையை சொல்லி சொல்லியே பழகிட்டோம் இதை செய்யாத அங்க போகாத இதை பண்ணாத ஆனா ஏன் இதை பண்ணக்கூடாது ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது இதை எத்தனை பேர் சொல்லி கொடுக்கிறோம் அதுதானே போதனை நாம செய்கிறது கட்டளை வெறும் கட்டளையை மட்டும் கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி வளரும் அதுக்கு ஒரு விவரம் தெரியாது ஞானம் தெரியாது என்ன செய்யணும் எதை செய்யணும்னு தெரியாது பயம் மட்டும் இருக்கும் இதை செய்தாப்பா அடிப்பாரோ அடிக்க மாட்டாரோ தெரியல செய்துட்டே இருக்கும் சத்தம் கேட்கிறவரோ செய்யும் இப்படி வளர்த்து வச்சா என்ன பிரயோஜனம் அநேகர் இப்படித்தான் செய்கிறது இது பிள்ளை வளர்ப்புக்கு மட்டுமல்ல உங்க கீழே ஒருத்தர் வேலையில வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார் அவருக்கு நீங்க வேலையை படிப்பிச்சு கொடுக்கணும் அப்பவும் இப்படித்தான் செய்யாத அது செய் அப்படி மட்டும் சொல்லிட்டு இருந்தா அந்த ஆள் ஒரு நாளும் படிக்கவும் மாட்டார் திருந்தவும் மாட்டார் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார் இன்னைக்கு இதுல செய்வார் நாளைக்கு இன்னொரு காரியத்துல செய்வார் அவருக்கு தெரியாது இதை ஏன் செய்யக்கூடாது இதை ஏன் செய்யணும் இதை ஏன் இப்படி செய்யணும் ஒரு நேரம் நல்லா சொல்லி கொடுத்தா
புரிஞ்சிக்கிடும் காரண காரியத்தோடு சொல்லி கொடுப்பது தான் போதனை என்று சொல்லுவது இது சாதா ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறதும் போதனை தான் சபையை கூட்டி வச்சு பேசுறதும் போதனை தான் காரண காரியங்களோடு இதை ஏன் செய்யக்கூடாது செய்ய இதை செய்தா என்ன என்ன தீமை வரும் அதனால இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் நீ கவனித்துக்கொள் என்று அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு அந்த விவரம் வர்ற ஸ்டேஜிலே அததற்கு ஏற்ற காரியங்களை சொல்லி கொடுங்க சமயம் எடுங்கள் பொறுமை எடுங்கள் அதுதான் ஒரு நல்ல பயிற்சி நல்ல போதனை இந்த பயிற்சியும் போதனையும் பெற்று வளருகிற பிள்ளைகள் விவேகம் உள்ளவர்களாயிருப்பார்கள் ஹல்லேலூயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் உலகத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நான் இப்படி செய்தா என்ன நடக்கும் அப்படி செய்தா என்ன நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியும் அவங்களுக்கு வரும் காரியங்களை பற்றி தெரியும் எல்லாமே ஒரு தெளிவு பெற்று வருவார்கள் இன்னைக்கு அப்பா மாரே அம்மா மாரே உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க சும்மா ஏய் ஓய் ஹாய் ஓய்ன்னு சொல்லிட்டா பிள்ளை கரெக்டா வளர்ந்துராது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் கொஞ்சம் போதனைகள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அதே போல ஒரு அதிகாரியா இருப்பீர்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் அவளிடத்துல அடிக்கடி சத்தம் போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆனா அது ஏன் வருகிறது என்று சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு வைத்து இந்த காரியத்திலே உன்னை மூன்று முறை நான் சத்தம் போட்டிருக்கிறேன் இதாக்கு விஷயம் நீ இனி அதை கவனித்துக்கொள் என்று ஒரு விளக்கமாய் ஒன்றை சொல்லி கொடுத்தால் நாலாவது முறை சத்தம் போட வேண்டிய தேவை ஏற்படாது அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இதை நீங்கள் தயவு செய்து கவனிங்கள் அது மாதிரி சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அவளுக்கு போதனை தேவை போதிக்கிறோம் டீச்சிங் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாலிபர்களை கூட்டி வைக்கிறோம் வாலிபர்களுக்கு போதனைகள் வேண்டும் அந்த வாலிபர்கள் எப்படி வாழணும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அவங்களுக்குள்ள போதனைகள் இளம் தம்பதிகளுக்குள்ள போதனைகள் குடும்பங்களுக்குள்ள போதனைகள் இதற்கு தான் தனித்தனி கூடுகைகளாக நம்முடைய சபையிலே நாம் கூட்டுகிறோம் இந்த போதனைகள் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வந்து பங்கு பெற்று அதை பெற்றுக்கொள்ளணும் அதை நடத்துகிறவர்களும் இந்த நாள் நான் என்ன போதனை கொடுக்க போகிறேன் இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அது தெளிவா சொல்லுங்க சொல்லுகிறதை தெளிவாய் சொல்லிக் கொடுக்க நாம் நாம் பழக வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அதற்கு ஆயத்தமாய் வர வேண்டும் அல்லேலூயா எல்லா இடத்திலும் ஒரு தோட்டத்துல வேலை செய்கிறதும் இப்படிதான் எல்லாரும் மண் வெட்ட தெரியும் எல்லாருக்கும் வாழை நட தெரியும் எல்லாருக்கும் ரப்பர் கன்று வைக்க தெரியும் எல்லாரும் வச்சா சரியா இருக்குமா அதற்குள்ள விவரம் உள்ள ஆட்கள் உண்டு அவர்கள் செய்கிற வேலைக்கும் மற்றவர்கள் செய்கிற வேலைக்கும் பார்த்த உடனே வித்தியாசம் தெரியும் தெரியுமா தெரியாதா அப்ப அந்த மாதிரி அந்த இடத்திலே ஒரு ஞானத்தோடு அழகாய் செய்யக்கூடிய திறமைசாலிகள் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கீழே வேலை செய்கிறவர்கள் அப்படி உருவாக்கி விடணும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த அறிவை அவர்களுக்கு சொல்லி செய்யும் பொழுது அது ஒரு நல்ல வளர்ச்சியும் பிரயோஜனமாக மாறும் பிரைஸ் தி லார்ட் போதிகள் நல்ல போதிங்க இந்த போதனைகள் அதிகமாய் வரும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையிலான போதனைகள் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன் ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தின் அடிப்படையிலான போதனைகள் இந்த போதனைகளை நல்லா கொடுக்கும் பொழுது இந்த வசனம் வந்து அப்படியே கிரியை செய்யும் எருசலேமை சீஷர்கள் தங்களுடைய போதனையினால் என்ன செய்து போட்டார்களாம் நிரப்பி விட்டார்கள் சொல்லியிருக்கு எங்க பார்த்தாலும் போதிப்பார்கள் ஒரு வீட்டில் கூடினாலும் போதிப்பார்கள் வசனத்தை எடுத்து பேசுவார்கள் ஒரு ஒரு ஜபாலயத்தில் கூடினாலும் வசனத்தை எடுத்து என்ன செய்வார்கள் பேசுவார்கள் யூதர்கள் வசனத்தை வாசித்துட்டு முடிச்சிருவார்கள் ஆனா சீஷர்கள் அதோட நிக்க மாட்டாங்க அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பார்கள் ஹல்லேலூயா பேதுரு பவுல் எல்லாம் பாத்தீங்களா பவுல் எந்த நாட்டில் போனாலும் ஒரு ஜபாலயத்துக்குள்ள போய் உட்காருவார் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் புதிய மனுஷன் வந்திருக்காருன்னு ஒரு சான்ஸை கொடுப்பாங்க எழும்பிடுவார் வாசித்த வசனத்திலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுப்பார் போதனையை கொடுப்பார் இதான் போதனை போகிற இடமெல்லாம் அந்த போதனைகள் போகும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுவார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எனவே போதனை கொடுக்கிறதுக்கு போதகர் பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்றவர் தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது அந்த பாஸ்டர் ஆர்டினேஷன் என்பது வேற விஷயம் போதனை கொடுப்பது என்பது வேற விஷயம் ஹல்லேலூயா அதை புரிஞ்சுக்கணும் பாஸ்டர் என்று சொன்னா என்ன தெரியுமா உண்மையிலே ஷெப்பர்ட் மேப்பன் பாஸ்டோரல் மினிஸ்ட்ரிக்காக மேப்பனின் ஊழியத்திற்காக அவரை அதிகாரப்படுத்துகிறது தான் பாஸ்டர் ஆர்டினேஷன் ஆனா தமிழ்ல அதுக்கு போதகர்னு சொல்லுகிறோம் பாஸ்டர்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம் போதகர் உண்மையில மேய்ப்பர்னு சொல்லணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பழகி போனனால அப்படி சொல்லுகிறோம் ஆனால் போதகர் என்பவர் யார் டீச்சர் போதகர்னா என்னது டீச்சர் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறவர் ஆகவே கற்றுக் கொடுக்கிறவர் என்றால் நம்ம எல்லாருமே கற்றுக் கொடுக்கிறவர்கள் தான் பிரைஸ் தி லார்ட் அப்படி நாம் இந்த வசனத்தை வாசித்து புரிந்து கொண்டு இந்த வசனத்தின் அடிப்படையிலே போதனைகளை அதிகமாக கொடுத்தீங்கன்னா
சீக்கிரமாய் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய எழுப்புதல் கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் என்பது ஜீவன் உள்ளது. வசனத்தின் விதைகளை அப்படியே விதைத்து போட்டீங்கன்னா முளைத்து எழும்பி விடும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. எனவே இந்த போதனைகள் கொடுப்பதில் தேவ மக்கள் அதிக வாஞ்சையா இருங்கள். இதெல்லாம் பாஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம், ஊழியக்காரர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நீங்கள் ஒதுக்கி வைக்க வைக்க எழுப்புதல் தாமதித்து கொண்டிருக்கிறது. உபத்திரவம் வாசல் அருகே வந்து நிற்கிறது. ஆகவே புரிந்து கொண்டு எழுப்புதலுக்கான விதை தேவனுடைய வசனம். அந்த வசனங்களை எங்கு போனாலும் விதையுங்கள். அல்லேலூயா. குடும்ப ஜபத்திலே ஒரு வேத பகுதியை வாசிக்கிறீர்கள். ஒரு வாசித்து விட்டு அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு விளக்கத்தை கொடுங்கள். அது ஒரு போதனை. அன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான, அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு சின்ன விளக்கத்தை வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் கொடுத்தால் போதும். அது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற அழகான போதனை. இந்த போதனையின் விதைகள், வசனத்தின் விதைகள் ஒவ்வொன்றும் கட்டாயம் முளைத்தெழும்பி மிகுந்த பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அங்கே மகிமைப்படுவார். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுங்க, வேத போதனைகளை கொடுங்க. தேவன் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஆமென். யாருக்கு நீங்க வேத போதனைகளை கொடுக்கறீங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக மகிமைப்படுவார். அடுத்ததாக 5வதாக நாம் இன்னொன்றை பார்ப்போம். ரோமர் 15:5-6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் தேவனை என்ன செய்ய வேண்டுமா? மகிமைப்படுத்த வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அப்படி மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லாய் கவனியுங்கள். குடும்ப ஜபம் பண்ணுகிறீர்கள் என்றால் அப்பா அம்மா பிள்ளைகள் ஒன்றாயிருந்து ஒரு பாட்டு பாடும்போது, ஒரு ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை எப்படி வந்து சேரணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, உங்க குடும்பத்தில் 5 பேர் உட்கார்ந்து ஜபம் பண்றீங்கன்னா 5 வாயிலிருந்து வருவது போல வரக்கூடாதான். அது ஒரே வாயினாலே அது தேவனுக்கு இடத்து தேவனுக்கு போகணுமா? ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, சில நம்ம சபையில கீபோர்டு மட்டும்தான் இருக்கு. ஆனால் சில சபைகளில் வந்து நிறைய இசைக்கருவிகள் வைத்திருப்பார்கள். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கீபோர்டு, கிட்டார், அப்புறம் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமான சவுண்டு போடும். கீபோர்டு ஒரு சத்தம் போடும், கிட்டார் வேறு சத்தம் போடும், வயலின் வேறு சத்தம் போடும், ட்ரம்ஸு அது வித்தியாசமான சத்தம் போடும். ஆனால் எல்லா சத்தமும் ஒரு பாடலுக்கு ஒருங்கிணைந்து வருகிறது. சத்தங்களில் வித்தியாசம் இருந்தாலும் எல்லாம் ஒரு ஹார்மோனி, அப்படிப்பட்ட ஒரு மனதுக்குள் வருகிறது. அந்த ஒரு மனதுக்குள் வந்து அப்பதான் அந்த பாட்டு பாட முடியுது. பாத்தீங்களா, சத்தங்களில் வித்தியாசம். இப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு கனத்த சத்தமா இருக்கும், ஒரு ஆளுக்கு கீச்சு சத்தமா இருக்கும். சத்தங்களில் வித்தியாசம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளில் ரொம்ப வித்தியாசம் உண்டு. எல்லாத்துலேயுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். யாராவது இந்த கூட்டத்தில் எழுப்பி விட்டு இவரை போல இவர் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? இவருக்கு போட்டோ காப்பி தான் இவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முழு உலகத்திலையுமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய ஒரு பெரிய அற்புதம். ப்ரைஸ் தி லார்ட். எரும மாடெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்று போல இருக்கும். பறவைகளும் அப்படிதான். ஒவ்வொரு பறவைகளும், ஒவ்வொரு இன பறவைகளும் ஒன்று போல இருக்கும். டிஃப்ரெண்டே கண்டுபிடிக்க முடியாது. இந்த காக்கா அந்த காக்கான்னு சொல்ல முடியுமா? எந்த காக்கா வந்து போச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் மனுஷன் மட்டும் கரெக்டாக தனித்தனி அறிமுகம் உண்டு. ஹல்லேலூயா. அது எதுக்குன்னா, மற்றதெல்லாம் இந்த உலகத்தில் செத்து மடிஞ்சு அதோட போயிடும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு திரும்ப உயிர்த்தெழுதலும் கிடையாது, நித்திய ஜீவனும் கிடையாது. ஆனால் மனுஷன் இந்த உலகத்தில் மரித்தாலும் மறுபடியும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பி ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மையை அவர் காக்கிறார். கடைசி வரை நித்திய ஜீவனிலும் தனித்தனி தன்மையோடு வாழப்போகிறோம். அல்லேலூயா. அது தனித்தனி தன்மைன்னா தனித்தனி பர்சனாலிட்டிஸ், ஒவ்வொரு ஆழ்த்தத்துவத்தோடு தான் நம்ம வாழப்போகிறோம். சில மதங்கள் போதிக்கின்றன, நீ வந்து ரொம்ப தெய்வீகத்தில் போயிட்டேன்னா பிறகு தேவனிடத்துல நீ கலந்துருவ, உனக்கு ஒரு தனி அந்த இதே இருக்காது, உனக்கு ஒரு ஆழ்த்தத்துவமே இருக்காது, நீ வந்து அங்கே போய் இணைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. அது அவங்க தெரியாமல் சொல்கிறது. அப்படி கிடையாது. நாம் தேவனோடு சேருவோம், ஆனால் தேவனிடத்தில் போய் ஒரு அணு ஒட்டுனது மாதிரி ஒட்டிக்க மாட்டோம். நாம் என்றைக்கும் நம்முடைய தனி. இப்போ நான் வந்து ஒரு மனிதனாய் அறியப்படுவேன்,
நித்திய நித்திய காலமாக ஒரு மனிதனாய் அறியப்படுவேன், ஆனால் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. இது போலதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வச்சிருக்கிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் அதை சொன்னதுனால சந்தோஷத்துல இதை சொன்னேன். சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆனா எந்த வித்தியாசம் இருந்தாலும் நாம ஜபம் பண்ணும் பொழுது அந்த மனம் எல்லாம் ஒன்றுபடணும். அல்லேலூயா. எல்லா மனமும் ஒன்றுபட்டு ஐந்து வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டாலும் ஆண்டவருக்கு அது போய் சேரும் பொழுது ஒரே வாயினாலே அது போய் சேரும். அல்லேலூயா. அந்த ஒரு மனமுள்ள ஜபம், ஒரு மனமுள்ள பாடல், ஒரு மனமுள்ள ஆராதனை, இவைகளில் தேவன் மகிமைப்படுகிறார். Praise the Lord. அதுபோல ஊழியம் ஒரு மனமாய் செய்தால் அந்த ஊழியத்தில் தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். ஆளுக்கு ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு, கருத்து வேறுபாடுகளை சுமந்து கொண்டு, ஒவ்வொன்றாக நம்ம மனசை வச்சுக்கிட்டு நின்னோம்னா அந்த ஊழியம் தேவனுக்கு மகிமையா இருக்க முடியாது. Praise the Lord. எந்த ஒரு ஜபமோ, பாடலோ, ஆராதனையோ, ஊழியமோ, சுவிசேஷம் அறிவித்தலோ, சபை கட்டுதலோ, எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு மனமாய் செய்யும் பொழுது கண்டிப்பாக தேவன் அதிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபை தன்னில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபை தன்னில் விளங்கிட செயல்படுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றாரே. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சேர்ந்து பாடுவோம். ஆமே. அடுத்ததாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம். பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எல்லாரும் நம்முடைய நாவுகளால் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக இயேசுவுக்கு இப்படி ஒரு உன்னத நாமத்தை தேவன் கொடுத்தார்? எல்லா நாவுகளும் இயேசுவை என்ன செய்ய வேண்டுமா? அறிக்கை பண்ணணும். அதன் மூலம் பிதாவானவருக்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். Praise the Lord. எனவே அன்பானவர்களே, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவருடைய நாவினாலும் இயேசு மகிமைப்பட வேண்டும். Praise the Lord. ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொன்னோம், ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னோம். அது மட்டுமல்ல, இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். Praise the Lord. இயேசு என்ற நாமத்தை அடிக்கடி நாம் நாவினாலே அறிக்கை பண்ணும் பொழுது அது தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள், பல பலத்த செயல்கள் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் பயந்து ஓடி போகும். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் பயப்படும், மனுஷன் பயப்படுவான். இயேசு என்ற நாமத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இயேசு என்ற நாமத்தை அடிக்கடி அறிக்கை செய்யணும். இது இயேசுவினால் நடந்தது,
இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு இந்த தேவையை சந்தித்தார், இயேசு என்னை ஆபத்திலிருந்து பாதுகாத்தார், இயேசுதான் என்னை உயர்த்தினார், என்னை வளர்த்தினார் என்று எல்லாவற்றிலும் அந்த இயேசு 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 என்கிற அந்த உன்னத நாமத்தை நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால் அந்த நாமத்தின் அறிக்கை அது ஒரு பலத்த ஒரு கிரியை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய குமாரனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல தேவனுக்கு என்ன உண்டாகுமா? ரொம்ப மகிமை உண்டாகுமா? ஹல்லேலூயா, ரொம்ப மகிமை உண்டாகும். எனவே எப்பொழுதும் இதை நீங்கள் மறக்க கூடாது. எப்படியோ நடந்துருச்சு, எப்படியோ உயிர் தப்பிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு என் உயிரை காத்தார். ஹல்லேலூயா. இப்படி இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அதனால் தேவன் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாக அது ஏதுவாகும். எனவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறதோடு கூட அடிக்கடி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது இயேசு என்கிற நாமத்தை சொல்ல மறவாதிருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், இயேசு உங்களை சுகமாக்குவார் பிரதர், நீங்க தைரியமாக இருங்க என்று சொல்லி அந்த இயேசு இயேசு என்கிற வார்த்தையை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நல்ல வண்ணம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதிலே ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக 1 பேதுரு 4:16 வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யக்கூடாதான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தணும். 12 வசனத்திலிருந்தே வாசித்தால் தான் இது புரியும். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா, நீ கொலை செஞ்சுட்டு பாடுபட்டீன்னா அது வேற, திருட்டு பண்ணிட்டு பாடுபட்டீன்னா அது வேற, பொல்லாங்கு செய்துட்டு அல்லது அந்நிய காரியத்தில் தலையிட்டு பாடு செய்யிட்டு ஐயோ நான் ரொம்ப பாடுபடுகிறேன் இயேசுக்காக பாடுபடுகிறேன்னு சொன்னால் அது சரியில்லை. ஆனால் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடுகிறது. எத்தனையோ பேர் வேலை ஸ்தலங்களிலே கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டால் பல பாடுகளை படுத்துகிறார்கள். இவன் புதிதாய் குடி வந்திருக்கிறான், இவன் கிறிஸ்தவனாக்கும், கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னோடனே சில பாதிப்புகளை உண்டு பண்ண சில இடங்களில் முயற்சிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடு. இன்னும் சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகள், சத்தியத்து நிமித்தம் பாடுகள், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடுகள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்று பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்தபடினாலே, கிறிஸ்துவுடைய உபதேசங்களை கை கொள்ளுகிறதுனாலே, நம் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்காமல் இயேசு மூலம் பிதாவாகிய தேவனை மட்டுமே ஆராதிப்பதனாலே நமக்கு வரக்கூடிய பல அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், பல உபத்திரவங்கள் இவைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மற்றவர்கள் உங்களை தூஷிக்கும் பொழுது ஆவியா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மிலே மகிமைப்படுகிறார் எப்பொழுது? அந்த பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த பாடுகளை விட்டு விலகி ஓடாமல், அந்த பாடுகளிலே கிறிஸ்துவிடத்திலிருந்து பின்வாங்கி போகாமல், தெய்வீக வழியை விட்டு பின்வாங்கி போகாமல் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து பொறுமையுடன் அனைத்து உபத்திரவங்களை சகித்து ஜெயம் பெற்று எழும்பினால் தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. யோபு எவ்வளவோ உபத்திரவங்களை அனுபவித்தார், பொறுமைசாலியாக இருந்தார். கடைசியிலே தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இப்படித்தான், உபத்திரவங்கள் வருகிறது. அந்த உபத்திரவம்
வரும்பொழுது அந்த உபத்திரவத்திலே அவர்கள் பின்வாங்கி ஓடக்கூடாது, இயேசுவை மறுதலிக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஞானத்துடன் விவேகத்துடன் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மிலே நிச்சயம் மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாடுகள் செய்கிறீர்களா? ஆராதனைக்கு வரும்பொழுது கேலி கிண்டல் பேசுகிறார்களா? நீங்கள் வீட்டிலே ஜெபிக்கும் பொழுது கேலி பண்ணுகிறார்களா? உபத்திரவங்களை செய்கிறார்களா? பாடுபடுத்துகிறார்களா? அல்லது வேற என்ன செய்கிறார்கள்? எதை செய்தாலும் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால், பிசினஸ்ல கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபடுகிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபடுகிறீர்களா? அவளுடைய விக்கிரகங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையின் பங்கை நீங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக பாடுபடுத்தப்படுகிறீர்களா? இப்படியெல்லாம் பாடுபட்டால் அது நீங்கள் தைரியமாக நெல்லுங்கள், கிறிஸ்துவுக்காக நெல்லுங்கள். நீங்கள் விட்டு கொடுத்து பின்வாங்காதிருங்கள், கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஹலேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், என் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம், இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வதின் மூலம், ஆமீன், இன்னும் போதனைகளிலே மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலும் கனி கொடுப்பதிலே உம்மை நான் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து ஆராதனை நிறைவுக்குள் கொண்டு வருவோம். ஆகவே பொறுமையுடன் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். என் வாழ்வின் மூலம் உம்மை மகிமைப்படுத்துவேன். இதுதான் நம்முடைய ஒரு ஜெபமாக இன்றைக்கு இருக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். உமக்கு மகிமை தாருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தாருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கையின் மூலம் உமக்கு மகிமை தருகிறோம் தகப்பரு. மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை நோக்கி பேசலாம், கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளால் உம்மை நான் கனம் பண்ணுவேன், நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எல்லா காரியத்திற்காக உம்மிடத்தில் நான் ஜெபிப்பேன். இயேசு என்ற அற்புத நாமத்தை எப்பொழுதும் நான் அறிக்கை செய்வேன். இயேசுவின் நாமத்தை அடிக்கடி நான் சொல்லி உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, தீர்மானத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களிலே சந்தோஷப்படுவார், அவர் உங்களில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உமக்காய் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை நான் கொடுப்பேன். ஆமென். உம்முடைய வசனத்தை கொண்டு நான் போதிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு நான் போதிப்பேன். நாங்கள் ஒரே வாயாய் உம்மை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஒரே வாயினால் உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உமக்காக வாழும் பொழுது வருகின்ற அத்தனை பாடுகளையும் நான் சகிப்பேன், அந்த பாடுகளை கண்டு நான் பின்வாங்கி ஓடவே மாட்டேன், உமக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி சபை நடுவே கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். எல்லாரும் சற்று நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா உதடுகளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவகுமாரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னிலே கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை மகிமைப்படுத்தும்படி Hallelujah. Praise the Lord. எல்லார கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளை எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கடந்த நாட்களில் இந்த ஜப நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வல்லமையாக உமக்காக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி வரக்கூடாதப்பா. ஒரு காரியத்திலும் தோல்வி வராமல் எங்களை ஜெயமாய் நடத்துங்க. ஊழியத்தின் பகுதிகளிலும் தோல்வி வராமல் எங்களை ஜெயமாய் நடத்துங்க. ஒவ்வொருவர் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டால் உங்களை மகிமைப்படுத்தலாம் என்கிறதை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். அந்த காரியங்களை நாங்கள் தாராளமாக எங்கள் வாழ்விலே செயல்படுத்தி எங்கள் வாழ்விலே இயேசு மூலம் பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாக, சபையிலே தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் இயேசு மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாக, அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்படியாய் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவரே சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கி தார். இந்த போஜன பதார்த்தங்களை ஆசீர்வதித்து தருவீராக தகப்பனே. அதை சிறப்பாய் விளம்பி பரிமாறி கொடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் புசித்து பலன் கொண்டு இயேசுவுக்காய் வாழும்படியும் இந்த சபையின் ஐக்கியம் பலப்படும்படியும் சகோதர சிநேகத்திலும் தேவ அன்பிலும் நாங்கள் விருத்தி அடைந்து வளரும்படியும் தேவனங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமையல் செய்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாக, எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக தேவன் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அப்பா. இந்த எல்லா மகிழ்ச்சியின் நடுவிலே சியோன்மலை ஊழியத்தில் இருக்கிற தொடர் போராட்டங்கள் ஆண்டவரே அவைகளையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஜெபிக்கிறோம். நிச்சயம் ஒரு மாபெரும் ஜெயத்தை தந்து வருகை பரியந்தம் அந்த இடத்தில் ஆராதனை நடக்கவும் ஆலயம் கட்டி எழுப்பப்படவும் தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பு வழங்கப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்கள், எங்கள் பிரயாசங்கள் ஒருபொழுதும் வீண் போகிறது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு ஜெயம் எடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். வந்தவர்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.